பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிதா தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்பது திருத்துவத்தை உறுதி செய்கிறதா? இரண்டாம் நபராக இருந்த திருத்துவத்தில் இரண்டாம் நபராக இருந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்பிவிட்டு உலக இரட்சகராகும்படி இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று திருத்துவக்காரர்கள் போதிக்கிறார்கள். இது உண்மையா என்பதை இந்த ஒரு படிப்பினால நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் அதிகாரம் 3:17, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த ஒரு வசனத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக எழுதப்பட்டிருக்குது. 1 யோவான் அதிகாரம் 4:14, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பிதாவானவர் குமாரனை எப்படி அனுப்பினார்? உலக இரட்சகராக அனுப்பினார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஸோ பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால திருத்துவம் உண்மை ஆகிவிடுமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் அதிகாரம் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த வசனத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். இங்கே பிதா தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இந்த வசனத்தின்படி யார் மெய்யான தேவன்? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். இங்கு பிதாவாகிய தேவன்தான் மெய்யான தேவன் என்று எழுதப்பட்டிருக்குது. அதாவது அனுப்பினவர்தான் மெய்யான தேவன் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சுட்டு இன்னொரு வசனத்தையும் இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 1 யோவான் 5:20, அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அங்கு யோவான் 17:3 மெய் தேவன் பிதா என்று சொன்ன அதே யோவான் 1 யோவான் 5:20 தேவனுடைய குமாரன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ற வார்த்தைகளை எழுதி இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவன் சொல்லி யோவான் இங்கே எழுதியிருக்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் சொல்லி 1 யோவான் 5:20 எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு விதமாக பார்க்க போனாக்க அனுப்பப்பட்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். யோவான் 17:3 அனுப்பியவர் மெய்யான தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 1 யோவான் 5:20 அனுப்பப்பட்டவர் தான் மெய்யான தேவன் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நமக்கு இரண்டு மெய் தெய்வங்கள் உண்டா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று உபாகமம் 6:4 Mark 12:29 எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு தேவன் ஒரு கர்த்தர் என்பதை அநேக வசனங்களில் தீர்க்கமாக நம்ம பார்த்துருக்குறோம். யோவான் 17:3 அனுப்பியவர் தான் மெய்யான தேவன், அதாவது பிதா அனுப்பியவர் தான் மெய்யான தேவன் என்பதை பார்த்தோம். 1 யோவான் 5:20 இயேசு கிறிஸ்து அதாவது அனுப்பப்பட்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அனுப்பினவரும் அனுப்பப்பட்டவரும் ஒருவரே என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தானியல் 2 அதிகாரத்தில் படிக்கிறோம். தானியல் 2:34, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இந்த கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், இது யாரை குறிக்கிறது? இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு அந்த ஒரு டெர்மினாலஜி தான் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இங்கே கைகளால் பெயர்க்கப்படாத அது கல், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்றால் என்ன அர்த்தம்? யாரும் அந்த கல் எடுத்து எரியணுன்ற அவசியம் இல்லை. பிதாவானவர் குமாரனை அனுப்பிவிட்டார் என்பது உண்மைதான். ஆனால் குமாரன் தானாக வந்தார் என்பதும் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கைகளால் பெயர்க்கப்படாத கல்னு சொல்லி தானியல் 2:34 மட்டுமல்ல, தானியல் 2:44 எழுதப்பட்டிருக்கு. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கு அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல், இந்த கையால் பெயர்க்கப்படாத கல் இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியம்.
இயேசு கிறிஸ்து தானாக வந்தவர் என்பதை குறிப்பிடும் ஒரு சொல்தான் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்பது. தானாக வந்தவர் என்பதனால் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தானாக வந்ததினால் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் பிதா அவரை அனுப்பிவிட இருக்கிறார் என்பதற்காக பிதா அவரை அனுப்பினார் என்றும் எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தானாக வந்தார்ன்றதும் சரி, பிதா அவரை அனுப்பினார் அப்படிங்கிறதும் சரி, ரெண்டுமே சின்க்ரனைஸ் ஆனாதான் வசனம் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். லூக்கா அதிகாரம் 20:17-18. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். அந்த கல் தன்னை குறிக்கிற ஒரு காரியம்தான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே இங்கு உறுதி செய்கிறார். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்றால் இயேசு கிறிஸ்து தானாக பூமிக்கு வந்தார் என்று அர்த்தம். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்றால் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினார் என்றும் அர்த்தம். இந்த ரெண்டு வசனமும் எப்படி டேலி ஆகும்? அனுப்பினவரும் அனுப்பப்பட்டவரும் ஒருவரே என்பதுதான் இதனுடைய வேத சத்தியமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டடியில் பார்த்துருக்கிறோம், கிளையும் அவர்தான் வேரும் அவர்தான் என்று பார்த்தோம். கிளையாக இருக்கிறவர் தான் வேராகவும் இருக்கிறார், பிதாவாக இருந்தவர் தான் அவர் குமாரனாக பாலகனாக இந்த பூமிக்கு பிறந்து வந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அனுப்பினவரும் அனுப்பப்பட்டவரும் ஒருவரே என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று எழுதியிருக்கிறது. Romans 9:5, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று எழுதியிருக்கிறது. சர்வத்திற்கும் மேலான ஒரு தேவனை வந்துட்டு நீங்க போய் இந்த காரியத்தை பாருங்கன்னு சொல்லி யாராவது சொல்லணுன்ற அவசியம் இருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பா அவசியம் இல்லை. 1 Timothy 3:16, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிதாவாக இருப்பதனால் கைகளால் பெயர்க்கப்படாத கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவை யாரும் அனுப்பிவிடணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த பிதா எப்படி வெளிப்பட்டார்? அவர் மாம்சத்திலே குமாரனாக, மனுஷகுமாரனாக அவர் தாவீதின் சந்ததியிலே வெளிப்பட்டார். அவர் மனுஷகுமாரனாக இருப்பதனால பிதா குமாரனை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. பிதா அனுப்பினார் என்பதற்கு இங்கிலீஷில் ஃபாதர் சென்ட் த சன் அப்படின்றதான் அர்த்தம். இந்த சென்ட் அப்படின்ற வார்த்தை அனுப்பினார், அனுப்பப்பட்டவர் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 1 Johannes 6:6, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். யோவான் ஸ்நானகனும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன்தான். அதனால யோவான் ஸ்நானகன் பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி பரலோகத்தில் வந்துட்டு ஒரு நபராக இருந்தான்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் தான். இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டார் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால அவர் இந்த திருத்துவ தேவர்களில் அவரும் இரண்டாம் நபராக இருந்தார் என்பது வேதத்திற்கு மாறான ஒரு தூஷணமாக இருக்கிறது. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம். அனுப்பினார், அனுப்பப்பட்டவர் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஒரு ஸ்பெஷல் பர்பஸை குறிக்கிற ஒரு காரியம்தான். அனுப்பினார் அல்லது அனுப்பப்பட்டவர். யோவான் ஸ்நானகனும் பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன்தான், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான் என்று தெளிவாக Johannes 1:6 எழுதப்பட்டிருக்குது. அனுப்பப்பட்டவர் என்றால் அது ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக, ஒரு காரியத்துக்காக அவர் வந்திருக்கிறார். அதனால் அவர் பூமிக்கு வந்ததுனால ஏற்கனவே அவர் பரலோகத்தில் அவர் இரண்டாம் நபராக இருந்தார் என்பது வேதத்துக்கு புறம்பான ஒரு தேவ தூஷணமாக இருக்கிறது. 3:33, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். யோவான் தன்னை பற்றி என்ன சொல்கிறான்? என்னை அனுப்பினவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பிதாவை பார்த்து என்னை அனுப்பினவர்னு சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவையும் பிதா தான் அனுப்பினார், யோவான் ஸ்நானகனையும் பிதா தான் அனுப்பினார். அதுக்காக யோவான் ஸ்நானகன் அங்கே வந்துட்டு 3 கடவுளில் ஒரு கடவுளாக வந்துட்டு இருந்தான்னு சொல்ல முடியுமா? இது தேவ தூஷணமாக இருக்கும். ஸோ அதே போல தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், பிதா அவரை அனுப்பினார். அதனால இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில்
அவர் மூன்று தேவர்களில் ஒரு தேவனாக இருந்தார் என்று சொல்வது தேவ தூஷணமாய் இருக்கிறது. மல்கியா 3 முதல் வசனத்திலையும் யோவான் ஸ்நானகனை பற்றி எழுதியிருக்குது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பிதாவானவர், இங்கே பேசுகிறவர் சேனைகளின் கர்த்தர்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் முடியும் பொழுது இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. பேசுகிறவர் சேனைகளின் கர்த்தர். ஆனால் இந்த வசனம் தொடங்கும் பொழுது நான் என் தூதனை அனுப்புகிறேன்னு சொல்றார். யார் இந்த தூதன்? யோவான் ஸ்நானகன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். கர்த்தருக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் செய்தவன் யார்? யோவான் ஸ்நானகன். அவன் யாருக்கு முன்பாக போய்? அவன் எனக்கு முன்பாக போயின்னு சொல்லி பேசுகிறவர் சேனைகளின் கர்த்தர். பூமிக்கு வந்தவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து தான் சேனைகளின் கர்த்தர் என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. யோவான் 17:18, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவே நீர் என்னை அனுப்பினது போல நானும் இவர்களை இந்த உலகத்தில் அனுப்புகிறேன். அப்போ அனுப்பினவர், அனுப்பப்பட்டவர் என்பதற்கு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் இருக்குது. ஸோ அனுப்பினார் என்றால் அது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக. இயேசு கிறிஸ்துவோட அந்த ஸ்பெஷல் பர்பஸ் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனோட ஸ்பெஷல் பர்பஸ் வந்துட்டு என்னது? மேசியாவை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் என்றாலே அனுப்பப்பட்டவர்கள் என்றுதான் அர்த்தம் ஆகிறது. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலர்களும் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். யோவான் ஸ்நானகனும் அனுப்பப்பட்டவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் பிதாவினால் அனுப்பப்பட்டவராக இருந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் என்பதற்காக அவர் இந்த திருத்துவத்தில் 2 என்று சொல்வது தேவ தூஷணம். யோவான் 20:21, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அதே வார்த்தைகள், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அனுப்பினார் என்பது ஒரு ஸ்பெஷல் பர்பஸை குறிக்கிற ஒரு வார்த்தை அல்லாமல், குமாரன் பரலோகத்தில் ஏற்கனவே குமாரனாக இருந்தார், அந்த குமாரனை பிதா அனுப்பினார் என்பது அர்த்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் அவர் குமாரனாக இல்லை, அவர் ஆவியாக இருந்தார், அவர் வார்த்தையாக இருந்தார் என்பதை நம்ம பல வசனங்களில் படிப்பினைகளில் முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம். இந்த படிப்பினால நம்ம புரிஞ்சுக்கிட்டது அனுப்பினார் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன. இயேசுவின் மனித தன்மையை குறிப்பதற்காக பிதா குமாரனை அனுப்பினார் என்று எழுதியுள்ளது. இயேசுவின் மனித தன்மையை குறிப்பதற்காக பிதா குமாரனை அனுப்பினார் என்று எழுதியுள்ளது. கிளையும் இயேசுதான், வேரும் இயேசுதான், கர்த்தரும் அவர்தான், கர்த்தரின் கிளையும் அவர்தான். கர்த்தர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டு பூமிக்கு வந்தார், ஆனால் கர்த்தரின் கிளையாக தன் மகிமையை குறைத்து கொண்டு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுதான் தாவீதின் கிளை, இயேசுதான் தாவீதின் வேர் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தாலும் அவர் கர்த்தரின் கிளையாக தன்னுடைய மகிமையை குறைத்து கொண்டுதான் இந்த பூமிக்கு வந்தார். அனுப்பியவரும் அவர்தான், அனுப்பப்பட்டவரும் அவர்தான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பிதாவும் அவர்தான், குமாரனும் அவர்தான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ட்ரினிட்டிக்கு இங்கு இடம் இல்லை. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம், ட்ரினிட்டி இஸ் அ ஃபால்ஸ் டாக்ட்ரின் அப்படிங்கிறத இந்த ஒரு படிப்பு நிலையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த படிப்பு நில, கர்த்தர் இயேசு பிதாவிடம் ஏன் ஜெபம் செய்தார், இங்கே திருத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்றாங்க, இது உண்மையா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த படிப்பினை சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. Praise the Lord Jesus. May God bless you all.